தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பாஸ்கா காலம் இரண்டாம் வாரம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தி வாசகம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைத்திர வசனங்கள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேயும் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலக சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலக சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல
மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் இனிய இறைமக்களே, நம் ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை மகிழ்வோடு கொண்டாடி வரும் இக்காலத்தில் இன்றைய நற்செய்தி, கிறிஸ்துவில் நாம் உயிர்த்து விட்டோமா என்ற கேள்வியை எழுப்புகிறது. கிறிஸ்துவில் உயிர்த்தெழுதல் என்பது உயிர்த்த கிறிஸ்துவின் ஆவியாரால் நிரம்புவதும் இயங்குவதுமாகும். தூய ஆவியாரின் இயல்பினையும் செயல்பாட்டினையும் வீசுகின்ற காற்றோடு ஒப்பிடுகின்றார் நம் ஆண்டவர். காற்று சுதந்திரமாக தடைகளை தாண்டி ஆற்றலோடு தான் விரும்பும் திசையில் வீசுகிறது. அவ்வாறே தூய ஆவியாரும் தாம் விரும்புவோரை தேர்ந்து கொள்கிறார். அவர்களை தம் வரங்களால், கொடைகளால், கனிகளால் நிரப்புகிறார். அச்சம் கொண்டு தங்களை அறையில் அடைத்து கொண்ட திருத்தூதர்கள் தூய் ஆவியார் ஆட்கொண்டவுடன் துணிவோடு அறைகளை விட்டு வெளியேறி கிறிஸ்துவின் உயிர்ப்பை தலைமைச் சங்கத்திலும் உலகெங்கும் பறைசாற்றுவதை காண்கிறோம். அதுவரை தீட்டு என கருதிய பிற இனத்தவரோடு உறவாடி உணவருந்தி அவர்கள் இல்லங்களில் தங்கி மகிழ்வதை பார்க்கிறோம். கல்வி அறிவற்ற அவர்கள் ஞானத்தோடும் அறிவோடும் கேட்போர் வியக்கும் வகையில் வாதிடுவதை காண்கிறோம். இயேசுவே ஆண்டவர், அவரே மீட்பரென உரக்க சொல்வதை பார்க்கிறோம். தொடக்கத்திரு அவை மக்கள் மீண்டும் பிறந்தவர்களாக, புது வாழ்வு பெற்றவர்களாக, சான்று பகரும் கிறித்தவராக வாழ்ந்தனர் என்பதை திருத்தூதர் பணிகள் நூல் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. இத்தகைய புது வாழ்விற்கு, விடுதலை வாழ்விற்கு ஆண்டவர் நிக்கோதேமுவை மட்டுமல்ல நம்மையும் அழைக்கின்றார். பெற்ற திருமுழுக்கோடு நம் நம்பிக்கை பயணம் முடிந்து விடுவதில்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவில் மீண்டும் பிறக்க வேண்டும். புத்துணர்வோடு, புதுப்பொலிவோடு, பல்வேறு வகைகளில் வழிகளில் படைப்பாற்றலோடு இன்றைய உலகில் கிறிஸ்துவிற்கு சான்று பகர வேண்டும். நம் வழிபாடுகள் வெறும் சடங்குகளாக நின்றுவிடாமல் அன்றாட வாழ்வின் கொண்டாட்டங்களாக மற்றவரை கிறிஸ்துவின் பால் ஈர்க்கின்றவையாக அமைய இந்நாளில் உறுதியெடுப்போம், மன்றாடுவோம். தம்மிடம் கேட்பவருக்கு முதன்மை கொடையாம் தூய ஆவியை கொடுக்கும் ஆண்டவரே, உம் சீடர்களாகிய நாங்கள் நாளும் உமது ஆவியால் நிரம்பிடவும், அவர் அழைத்துச் செல்லும் திசையில் பயணிக்கவும், அச்சம் தவிர்த்து துணிவோடு உம் சாட்சிகளாக வாழவும் அருள்தாரும். ஆமென். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.